சக்திராம் ஸ்டோர்ஸின் தள்ளுபடி மேலா ஆஃபர். அழகிய சிங்கிள் டோர் அல்லது டபுள் டோர் ஃபிரிட்ஜுகளுக்கு 20% வரை தள்ளுபடி. சக்திராம் ஸ்டோர்ஸ், வேலூர், ஆற்காடு, ஆரணி. இல்லக்கம்மா, இப்பதான் காப்பியே போட்டுக்கிட்டு இருக்கேன். அவனா அரங்கநாதர் கூட தோத்துருவாரு, என் பிள்ளை அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான். சந்தன காற்றே, செந்தமிழ் ஊற்றே, சந்தோஷ பாட்டே வாவா. சந்தன காற்றே, செந்தமிழ் ஊற்றே, சந்தோஷ பாட்டே வாவா. டேய், காப்பி வச்சுட்டேன்டா, எந்திரிச்சு குடிடா. சார், ஃபுட் டெலிவரி. என்னது, புட்டு டெலிவரியா? இடியாப்பம் தானே கொண்டு வர சொன்னான். யார்ப்பா அன்னைக்கு? சதீஷ் சார் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாரு. சரிப்பா. இவனை பார்த்தா ஃபுட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி இல்லையே. குழந்தை கடத்துகிற மாதிரி இருக்கணும், எப்படி பார்க்குறாங்க? ரேட்டிங் போட்டுருங்க. தேங்க்யூ மேம். என்ன, ரெஸ்பான்ஸே இல்லை. டேய், என்னடா இது? ஓ, இதுவாமா? காலையில் உங்கள் ஃபேவரட் ட்ரிங்க் எதுன்னு போட்டிருந்தாங்க. நான் காஃபி அப்படின்னு கிளிக் பண்ணேன், உடனே 50% ஆஃபர் போட்டாங்க. உடனே ஆர்டர் பண்ணிட்டேம்மா. டேய், அம்மா இங்கே காஃபி போட்டிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கிட்ட இதை வாங்கினேன்? ஆன்லைனில் ஆஃபர் கிடைக்கும் போதே வாங்கிடணுமா? அது காஃபியாக இருந்தாலும் சரி, கண்ட கருமமாக இருந்தாலும் சரி, எதுவும் பேசக்கூடாது. ஆகா, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்து அப்படி ஸ்டேட்டஸ் போட்டு கெத்து காமிப்போம். அம்மா, என்னம்மா இட்லிக்கு போய் சட்னி வச்சிருக்க? அம்மா காலையில் ரேஷன் கடைக்கு போயிட்டேன்டா, அதனால தான் சட்னி வச்சிருக்கேன். நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் காலையிலே மீன் குழம்பு ஆஃபரில் போட்டேன், அதுவும் 50%ல வாங்கிட்டேனே. அதுதான் காலையில் அம்மா சமைச்சிருவேன்னு தெரியும்லப்பா, அப்புறம் எதுக்குடா ஆர்டர் போட்டேம்மா? இட்லி கூட ஆஃபரில் கிடைக்கும்மா, ஆனால் மீன் குழம்பு ஆஃபரில் கிடைக்காதுமா. அக்கம் பக்கம்னாலும் சரி, ஆன்லைன்லேயும் சரி, ஆஃபர் கிடைக்கும் போதே வாங்கிக்கணும்மா. செம்ம டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்டு பாரு. இன்னைக்கு போடுறேன்டா ஸ்டேட்டஸை, இட்லி வித்து மீன் குழம்புன்னு. டேய், என்னடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? இது சாண்ட்விச்மா, ஆன்லைனில் 80% ஆஃபர் போட்டாங்களா, வித் கூல் ட்ரிங்க்ஸோட. அதாமா வாங்கிட்டேன். டேய், பசிக்குதுன்னு சொல்லியிருந்தா தோசை ஊற்றி கொடுக்க மாட்டேனாடா? எனக்கும் தான் பசிக்கல, ஆனால் என்ன பண்ணுறது, ஆஃபரில் போட்டால் விட முடியுமா? எவன் தருவான் 80% ஆஃபரில் கூல் ட்ரிங்க்ஸோட? அதாமா வாங்கினேன், சாப்பிட்றியா நீ? அப்பா, எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, நீ ஏன் சாப்பிடு. டேய், நீ சொன்னதெல்லாம் அம்மா சமைச்சு வச்சுருக்கேன்டா. அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை, நீ சாப்பிடு, அதுக்குள்ளேயும் நான் வந்துடுறேன். சரிம்மா. போகும்போது எந்த போஸில் தூங்கினானா, அதே போஸ்லே இப்போவும் தூங்கிக்கிட்டு இருக்கானே. டேய் அம்மா, நீ கேட்டதெல்லாம் சமைச்சு வச்சேன்லடா. ஆமாம். அப்புறம் எதுக்கிட்ட ஆன்லைனில் ஏதோ வாங்கி வச்சுருக்க? அம்மா, இன்னைக்கு மத்தியானம் நெட்டில் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. நானும் நீ சமைச்சதெல்லாம் சொல்லி வச்சுருந்தேன், பார்த்தா அதுக்கு ரிலேட்டடாக சைடிஷ்லாம் கொடுத்து 100% ஆஃபர்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் சும்மா தானே வருதுன்னு சொல்லிட்டு, இலவசமாக வருதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேம்மா. எப்படியும் அதை பிடிச்சதாண்டா வாங்கி வச்சுருப்ப, அதை சாப்பிடாம கீழே போட்டு வச்சுருக்க. மா, நீ வேற புடிச்சலாம் ஆர்டர் பண்ணலாமா? என்னப்பா சொல்ற? இந்த வினோத், மயிலா, சபரி இவங்க எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாவ் எம்மி வாவ் கும்மின்னு ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்கம்மா. சம்டைம் என்ன நக்கல் அடிச்சிருக்காங்க தெரியுமா? என்னடா உங்க வீட்டில் உப்புமாவான்னு.
அவங்களுக்கு போட்டியா நானும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணேன், ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன், சாப்பிட்டத ஸ்டேட்டஸ் போட்டு கெத்து காமிச்சம்மா கெத்து. இதாமா நடந்துச்சு. அஞ்சறிவு ஜீவன் கூட தனக்கு எது சரியோ அதை மட்டும்தான் சாப்பிடுது. சிந்திக்கிற அளவுக்கு நாம இருந்தாலும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றது கூட நமக்கு தெரியறது இல்லை இல்லப்பா. மா, அவங்கள மாதிரி ஆடம்பரமா இருக்கும்னு நினைக்கிறேன் தப்பா. ஆஃபர்ல தானம்மா வருது, சாப்பாடு வேஸ்ட் ஆனா வேஸ்ட் ஆகிட்டு போதுமா. நாம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னப்பா ஆடம்பரம்? நாம வாழ்க்கையில யாருக்கும் அடிமையா இருக்க கூடாதுன்னா நாம முதல்ல ஆடம்பரத்துக்கு அடிமையா இருக்க கூடாது. வறுமை நம்மளை தேடி வருதுன்னா நாம ஆடம்பரத்தை தேடி போறோம்னு அர்த்தம். அடிப்படை தேவைக்கும் ஆடம்பர தேவைக்கும் வித்தியாசம் தெரியலைன்னா வாழ்க்கையில நாம ஜெயிக்கவே முடியாதுப்பா. பசிக்காக சாப்பிட்ற காலம் போய் ருசிக்காக சாப்பிட்ற காலம் போய் இப்ப கெத்துக்காக சாப்பிட்ற மாதிரி ஆயிருச்சு இல்லப்பா. ஆமா, என்னமா சொன்னிய? சாப்பாடு ஆஃபர்ல தானே வருது, வேஸ்ட் பண்ணா தப்பு இல்லைன்னு சொன்னியப்பா. சாப்பாட்டோட அருமை விளைச்சவனுக்கும் பசியோட இருக்கிறவனுக்கும் தான்ப்பா தெரியும். நமக்கு பசிக்காத போது நாம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் பசியோட இருக்கவங்களுக்கு போகணும். பசியே தெரியாம சாப்பிட்றவங்களுக்கு அந்த சாப்பாடு வெறும் சோறா தான் தெரியும். பசியோட அலையிறாங்கல்ல அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு பருக்க சோறு அமிர்தம்னு. Sakthiram.